வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று பாகிஸ்தான் உள்ளிட்ட சார்க் நாடுகள் வரவேற்பு. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 83 அதிகரிப்பு. டெல்லியைச் சேர்ந்த 68 வயது பெண்மணி உயிரிழப்பு. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. சில்லறை விற்பனையில் மாற்றம் இருக்காது என தகவல். கொரோனா வைரஸை பரப்பும் மையமாக ஐரோப்பிய நாடுகள் உருவெடுத்துள்ளன. உலக சுகாதார அமைப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஒருநாள் போட்டிகள் ரத்து. IPL போட்டிகள் ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு ஏதுவாக சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை பாகிஸ்தான் உள்ளிட்ட சார்க் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக அளவில் 5000 அதிகமானோர் உயிரிழக்க காரணமான கொரோனா வைரஸை தெற்காசியாவில் பரவவிடாமல் தடுப்பதற்காக இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, பூட்டான், நேபாள், மாலத்தீவு உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் இணைந்து யுக்தி அமைத்து எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதற்காக காணொலி காட்சி வாயிலாக தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை நடத்த வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். இந்த முன்முயற்சிக்கு தெற்காசிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. இதுகுறித்து ட்விட்டரில் பதிலளித்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஆயிஷா ஃபரூக்கி, பாகிஸ்தான் பிரதமருடன் பேசியுள்ளதாகவும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ள காணொலி காட்சி கூட்டத்தில் பாகிஸ்தான் பங்கேற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு பாகிஸ்தான் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பிரதமர் நரேந்திர மோடியின் முன்முயற்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனையில் பங்கேற்க தாம் தயாராக இருப்பதாக அவர் ட்விட்டரில் பதிலளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள நேபாள் பிரதமர் ஷர்மா ஒலி, சார்க் நாடுகளுடன் இணைந்து மக்களை பாதுகாக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை பண்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அவருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இக்கூட்டத்தில் பங்கேற்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷாரியார் அலாம் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அரசு தெற்காசிய நாடுகள் ஒருங்கிணைந்து கொரோனா வைரஸை எதிர்கொள்ள வேண்டும் என்ற முயற்சிக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது. ஆப்கான் அதிபரின் செய்தித் தொடர்பாளர் செதிக் செதிக்வி ஒருங்கிணைந்து கொரோனா வைரஸை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். மாலத்தீவு பிரதமர் ஷோலிஹ் பிரதமரின் முயற்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இப்பிராந்தியத்தின் நன்மைக்காக மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சிக்கு தமது ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்தாலியின் மிலானில் உள்ள இந்தியர்களை மீட்க ஏர் இண்டியா விமானம் இன்று அனுப்பப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் தாமு ரவி தெரிவித்துள்ளார். மிலானில் 220 இந்திய மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாகவும் முன்னுரிமையின் அடிப்படையில் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று பிற்பகல் மிலான் செல்லவுள்ள ஏர் இண்டியா சிறப்பு விமானம் நாளை மாணவர்களை மீட்டு இந்தியா அழைத்து வரும் என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே இத்தாலி, தென்கொரியா மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு விமான சேவையை ஏர் இண்டியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இஸ்ரேல், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு April 30 முதல் குறைந்த அளவில் விமானம் இயக்கப்படும் என ஏர் இண்டியா நிறுவனம் தெரிவித்துள்ளது.
தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டிலிருந்தே தங்கள் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. April 30 வரை இந்நிறுவனங்களின் ஊழியர்கள் வீட்டிலிருந்தவாறே பணிகளை மேற்கொள்ள விதிமுறைகளை தளர்த்தியுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக குறிப்பிட்ட இணைய முகவரியை பயன்படுத்துதல், வீட்டு கணினிக்கும் அலுவலக கணினிக்கும் இணைப்பை உருவாக்குதல் ஆகிய விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 39,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். எனினும் இந்த வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றங்கள் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி உயர்வுக்கு ஏற்றவாறு எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தை நிர்ணயித்துக் கொள்ளும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சுங்க மற்றும் மறைமுக வரி விதிப்பு ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சிறப்பு கலால் வரி 2 ரூபாயாகவும் சாலை வரி 1 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்த பெட்ரோல் விலையில் லிட்டர் ஒன்றிற்கு 22.98 ரூபாய் அரசுக்கு வரி வருமானமாக கிடைக்கும். டீசல் விலையில் 18.83 ரூபாய் அரசுக்கு வருவாயாக கிடைக்கும். தற்போதைய வரி உயர்வால் ஆண்டிற்கு 39,000 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என அந்த அறிவிப்பு தெரிவிக்கிறது. நாட்டில் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2 கட்டங்களாக நடத்திட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி April 1 முதல் September 30 வரை 1 கட்டமாகவும், இதையடுத்து அடுத்த வருடம் February 9 முதல் 28 வரை 2வது கட்டமாகவும் நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். 130 ஆண்டுகளாக இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதில் நாட்டின் அனைத்து பகுதிகள் மக்களையும் உள்ளடக்கிய விவரங்கள் இடம்பெறும். உலகிலேயே மிகப்பெரிய புள்ளியியல் தகவலாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளது. யெஸ் பேங்க் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதன்படி அந்த வங்கியின் வாரியத்தின் தலைவராகவும் மேலாண் இயக்குநராகவும் தற்போது நிர்வாகத்தை கவனித்து வரும் பிரசாந்த் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வங்கியில் 49% முதலீடு செய்யவும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனையடுத்து புதிய வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் 18 தேதி வங்கியின் நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா அவரது மகன் உமர் அப்துல்லாவை ஸ்ரீநகரில் இன்று சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின்னர் உமர் அப்துல்லா கடந்த 7 மாதங்களாக ஸ்ரீநகர் சிறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தனது மகனை சந்திக்க அனுமதிக்குமாறு ஃபரூக் அப்துல்லா கோரிக்கை விடுத்ததை அடுத்து அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டதன் பேரில் சிறைக்கு சென்று உமர் அப்துல்லாவை அவர் சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா, அவரது மகன் உமர் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி ஆகியோர் கடந்த August 5 முதல் மக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 83 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தில்லியைச் சேர்ந்த 68 பெண்மணி உயிரிழந்துள்ளார். அவருக்கு நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகிய நோய்கள் ஏற்கனவே இருந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட 83 பேரில் 66 பேர் இந்தியர்கள் என்றும் 17 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. 10 பேர் நோயிலிருந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளதாகவும் 2 பேர் உயிரிழந்ததாகவும் அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் இவர் ஜப்பான், ஜெனீவா, இத்தாலி நாடுகளுக்கு சென்று வந்ததாகவும் அவருடைய மகன் தொடர்ந்து இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. COVID-19 வைரஸ் பாதிப்பு காரணமாக அனைத்து நாடுகளுக்கும் விசா வழங்கும் நடைமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அலுவல் ரீதியாக செல்வோர் மற்றும் அரசு முறை பயணம் போன்ற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும். இதர விசா நடைமுறைகள் அடுத்த மாதம் 15 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
தவிர சீனா, இத்தாலி, ஈரான், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அனைத்து பயணிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அவர்கள் குறைந்தது 14 நாட்கள் வரை சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. COVID-19 தொற்று நோயை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது. கர்நாடகாவில் வைரஸ் தொற்றை தடுக்க ஏதுவாக பொதுமக்கள் கூடும் இடங்களை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கல்வி நிறுவனங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்கள் கூடும் இடங்களும் மூடப்படுவதாக முதலமைச்சர் எடியூரப்பா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவின் பேலூரில் உள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. இன்ஃபோசிஸ் கட்டிடத்தில் இருந்த அனைத்து பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டு கட்டிடத்தை நிறுவனம் காலி செய்துள்ளது. அப்பணியாளர்களில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்குமோ என சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜஸ்தானிலும் ஹிமாச்சல பிரதேசத்திலும் கல்வி நிறுவனங்களுக்கு இம்மாதம் இறுதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் அனைத்து விதமான கல்வி மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாளைக்குள் மாணவர்கள் விடுதிகளை காலி செய்து சொந்த ஊர் திரும்புமாறு நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் மார்ச் 31 வரை வகுப்புகள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கமான விசாரணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவசரகால வழக்குகளை மட்டும் விசாரிக்க 6 அமர்வுகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. RSS அமைப்பின் வருடாந்திர கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் 17 வரை நாக்பூரில் நடைபெறுவதாக இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அந்த அமைப்பின் பொதுச்செயலாளர் சுரேஷ் பையாஜி ஜோஷி தெரிவித்துள்ளார். இதனிடையே இத்தாலியில் இருந்து கொச்சி வந்துள்ள 21 பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கொச்சி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கண்காணிப்புக்கு பிறகே வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர் ஆகிய நாடுகளுடனான எல்லைப் பகுதியில் பயணிகள் நடமாட்டத்திற்கு உள்துறை அமைச்சகம் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. மார்ச் 15 முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் யாருக்கும் விசா வழங்கப்பட மாட்டாது என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என அங்குள்ள இந்திய தூதரகம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே COVID-19 வைரஸின் 11 மரபணு பொருட்களை தனிமைப்படுத்தி புனேயில் உள்ள இந்திய வைராலஜி கழக விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளனர். ஏற்கனவே ஜப்பான், தாய்லாந்து, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் சோதனையில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு வைரஸின் கூறுகளை தனிமைப்படுத்துவது பெருமளவில் உதவும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை கண்டறிவதற்கு இது முக்கிய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவதுடன் மக்கள் நலத்திட்டங்களையும் தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு இன்று அடிக்கல் நாட்டிய அவருக்கு முன்னதாக மதுரையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பேசிய அவர், மதுரை மக்களின் மேம்பாட்டிற்காக தமது அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியது மதுரைக்கே பெருமை என்று அவர் கூறினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கனவு திட்டமாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற திட்டம் இருந்ததாகவும், அதனை தமது அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். சுமார் 325 கோடி ரூபாய் செலவில் 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், திண்டுக்கல் மாவட்ட வளர்ச்சிக்கு தமிழக அரசு செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஏதுவாக அமெரிக்காவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக $50 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சீனாவில் நேற்று மட்டும் 13 பேர் உயிரிழந்துள்ளனர்.
அந்நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,189 அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5,000 தாண்டியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரான்சில் 18 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 79 அதிகரித்துள்ளது. ஸ்பெயினில் 4,200 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு 120 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அந்நாட்டில் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சென்சோஸ் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் புதிதாக 2 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கொலம்பியா, கனடா உள்ளிட்ட தென்னமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஏப்ரல் 5 தேதி வரை அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்படுவதாக அந்நாட்டின் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுவரை 28 பேர் அந்நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் அனைத்து விதமான மதக்கூட்டங்களுக்கும் தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல், குவைத், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் செயல்பட்டு வரும் சுவாமி நாராயணன் பிரிவு உலகம் முழுவதும் உள்ள தங்களது 100 மேற்பட்ட கோவில்களை மூடுவதாக அறிவித்துள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். போலியான ரசீது கொடுத்து ஏமாற்றுகின்ற செயலில் வணிக வளாகங்கள் ஈடுபட்டால் அவற்றின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். 39வது சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுதில்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் சார்பாக 62 சேவை வரி குறைக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மக்கள் வணிகர்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிச்சயமாக அது குறித்து மாநில அரசு GST கவுன்சிலில் தெரிவிக்கும் என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா வீட்டுக்காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள தமது ட்விட்டர் செய்தியில், வீட்டுக்காவலில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருப்பது ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான நம்பிக்கையை நிலைநிறுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி உள்ளிட்ட தலைவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டனில் ராணுவ மையத்தில் பயிற்சி முடித்த 350 ராணுவ வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பகவத்கீதை, பைபிள், குரான் புத்தகங்கள் மற்றும் தேசிய கொடி மீதும் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்ட ராணுவ வீரர்கள் ராணுவ பேண்ட் வாத்திய கருவிகளின் இசைக்கு ஏற்றவாறு கம்பீரமாக அணிவகுத்து வந்தனர். 46 வாரங்கள் நடைபெற்ற பயிற்சியை நிறைவு செய்த ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரிகேடியர் ராஜேஸ்வர் சிங் சிறந்த வீரர்கள் 5 பேருக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். வழக்கமான பால் விற்பனை பொருட்களை கோடைக்காலத்தில் கூடுதலாக பொதுமக்களுக்கு விநியோகிக்க ஆவின் நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி, தருமபுரி ஒருங்கிணைந்த ஆவின் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், பொதுமக்கள் தனியார் பால் பொருட்களை விட ஆவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறினார். மக்களின் நம்பிக்கைக்கேற்ப தரமான சுகாதாரமான பால் பொருட்களை ஆவின் மூலம் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் அருகிலுள்ள கிராமப்புறங்களுக்கு வந்த வண்ணம் உள்ளன. அவற்றில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று பாலக்கோட்டை அடுத்த காடு சிகரலாகள்ளி பகுதியில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. அந்த யானையை பாலக்கோடு மற்றும் ராயக்கோட்டை வனத்துறையினர் நேற்றிரவு பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். வனவிலங்குகள் வெளியேறுவதை தவிர்க்க வனத்துறையில் உள்ள நீர்நிலைகளில் நீர் நிரப்ப வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 வடமாநில தொழிலாளர்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 மணி நேரமாக போராடி இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதனால் நாமக்கல் திருச்சி நெடுஞ்சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஜீப் மீது லாரி ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். ஜோத்பூர் மாவட்டத்தின் பாலோத்ரா பாலோடி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் 3 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நக்சலைட்டுகளுக்கு எதிராக மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு பெண் உட்பட 3 பேர் சரணடைந்துள்ளதாக சுக்மா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷலாப் சின்ஹா தெரிவித்துள்ளார். சரணடைந்த நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் மீதான தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 52 வயது இந்திய முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். மெந்தார் பகுதியில் கோஹ்லாத் கிராமத்தின் அருகே முதியவரின் வீட்டிற்கு அருகில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எல்லைப் பகுதியில் இருந்து துப்பாக்கியால் பலர் சுட்டதால் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடுத்து வருவது உலக செய்திகள். கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் புவி மையமாக ஐரோப்பா மாறியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை அதிகாரி டெட்ரோஸ் அதனாம் கெப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா நோய் தொற்று அதிவேகமாக எப்படி உயர்ந்தது என்பதை அறிய முடியவில்லை என்றும், சீனா மற்றும் உலகின் பிற நாடுகளை கடந்து ஐரோப்பாவில்தான் தற்போது கொரோனா வைரஸ் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு இதுவரை உலகம் முழுவதும் 5000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளது வேதனைக்குரிய விஷயம் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொற்று எதிரொலியாக ஐநா சபையில் முக்கிய அலுவல்கள் தவிர பிற பணிகளை தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் ஊழியர்கள் மேற்கொள்ளலாம், அலுவலகத்திற்கு நேரில் வரவேண்டியதில்லை என அதன் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு மார்ச் மாதம் 16 திங்கட்கிழமை முதல் ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை வரை அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 3 பேருக்கு காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டதால் யூனிசெஃப் நிறுவனமும் தமது தலைமையகத்தை 1 மூட முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் ஊழியர் ஒருவருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பதை கடந்த வெள்ளியன்று ஐநா உறுதி செய்தது. அமெரிக்காவில் கோவிட் வைரஸ் தொற்று இருப்பவர்களின் எண்ணிக்கை 421 அதிகரித்துள்ளது. அதில் நியூயார்க் நகரில் மட்டும் 154 பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் நோயை எதிர்கொள்வது தொடர்பான G7 நாடுகளின் தலைவர்களுக்கு இடையேயான காணொலி காட்சி வாயிலான கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இதுகுறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு தலைவர்களும் கோவிட் எதிர்கொள்ள இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து பேசியதாக வெள்ளை மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக கோவிட் நாடு முழுவதும் எதிர்கொள்வதற்காக தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 50 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையையும் அந்நாட்டு அரசு விடுவித்துள்ளது. அமெரிக்காவில் 43 பேர் இதுவரை இந்நோயினால் உயிரிழந்துள்ளதாகவும் 2000 மேற்பட்டோர் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாடு கூறியுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவி வருவதன் எதிரொலியாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணி விளையாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு அறையில் புத்தகங்கள் அடங்கிய சிறிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மருத்துவமனையில் குழந்தை பெறுவதற்காக அனுமதிக்கப்படும் தாய்மார்கள் 10 மருத்துவமனையில் தங்குவதால் அவர்கள் கைபேசிகளை தவிர்த்து புத்தகங்களை படித்து தங்களுடைய அறிவாற்றலை அதிகரித்து வருகின்றனர். 104 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு அறையில் 500 புத்தகங்கள் அடங்கிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது.
மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி எஸ் அனுரத்னாவின் முன்முயற்சியால் இந்த முன்னோடி திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாய்மார்களிடையே புத்தகம் பயிலும் பழக்கத்தை உருவாக்க ஏதுவாக தாம் முதலில் 100 புத்தகங்களை வழங்கியதாக மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி அனுரத்னா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நூலகத்திலிருந்து 100 புத்தகங்களை கொண்டு வந்து வைத்து மக்களுக்கு படிப்பதற்காக அந்த ஏற்பாட்டை செய்தேன். இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றதும் பொதுமக்களும் நிறைய நூல்களை பரிசீலிக்க தொடங்கினார்கள். தற்போது 500 புத்தகங்களோடு இந்த நூலகம் விரிவடைந்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த நூலகத்தை நான் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பிரசவ பகுதியில் இது வைத்தேன். இது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய புத்தகங்களை வைத்ததாகவும் தொடர்ந்து தற்போது 500 புத்தகங்கள் வரை நூலகத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். பழமையான வரலாற்று புத்தகங்கள், பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட நாவல்கள், அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் எழுதிய புத்தகங்கள் இந்த நூலகத்தில் உள்ளதாக அவர் கூறினார். தற்போது தாய்மார்களுக்கு மனச்சோர்வை போக்கும் வகையில் இந்த நூலகம் பயனளித்து வருகிறது. மருத்துவர்களும் செவிலியர்களும் புத்தகங்களை படித்து பயன்பெற்று வருகின்றனர். இங்கே புன்னேரி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே தான் பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்திருக்கு. இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் லைப்ரரி வச்சுருக்காங்க, புக்கு வாங்கி நான் படிச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. இங்கே தங்கி படிக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று பாகிஸ்தான் உள்ளிட்ட சார்க் நாடுகள் வரவேற்பு. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 83 அதிகரிப்பு. டெல்லியைச் சேர்ந்த 68 பெண்மணி உயிரிழப்பு. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. சில்லறை விற்பனையில் மாற்றம் இருக்காது என தகவல். கொரோனா வைரஸை பரப்பும் மையமாக ஐரோப்பிய நாடுகள் உருவெடுத்துள்ளன. உலக சுகாதார அமைப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஒருநாள் போட்டிகள் ரத்து. IPL போட்டிகள் ஒத்திவைப்பு.